அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. பொதுவாக அசையா சொத்துக்களில் சுய சம்பாத்திய சொத்து, பூர்வீக சொத்துன்னு ரெண்டு வகை இருக்குது. இந்த ரெண்டு வகை அசையா சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு உரிய பங்கை நீங்கள் வாங்கணும்னா அதுக்காக பல சான்றிதழ்கள் உங்களுக்கு தேவைப்படும். அதில் முக்கியமானது ரெண்டு. ஒன்று, அந்த சொத்துக்கு உரிமையாளராக இருந்து இறந்து போனவருடைய இறப்பு சான்றிதழ். பெரும்பாலும் இந்த சான்றிதழை வாங்கிறதுக்கு உங்களுக்கு அதிக சிரமம் இருக்காது. இன்னொன்று, இறந்து போனவருக்கு யார் யாரெல்லாம் வாரிசுகள்ங்கிறத தெரிவிக்கிற வாரிசு சான்றிதழ். இந்த வாரிசு சான்றிதழை வாங்கிறதுக்கு இப்படித்தான் வாங்கணும்னு சில வழிமுறைகள் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கும்போது தான் பல முறைகேடுகளும் மோசடிகளும் நம்ம நாட்டில் நடக்குது. உண்மையான சில வாரிசுகளுடைய பெயர்களை மறைச்சி இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த சொத்தில் சில பேர் மோசடியும் செய்கிறாங்க, இன்னும் சில பேர் ஆள்மாறாட்டமும் செய்கிறாங்க. பெரும்பாலும் சொத்துக்களில் இருந்து முதல் நிலை வாரிசுகளுக்கு மட்டும்தான் பங்கு பிரித்து கொடுக்க வேண்டியது இருக்கும். சில இடங்களில் அதே சொத்துக்களில் இருந்து ரெண்டாம் நிலை வாரிசுகளுக்கும் பங்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இதனால் முதல் நிலை வாரிசுகளுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்காமல் போகாது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் முதல் நிலை வாரிசுகளாக இருக்கிறவங்க வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், இரண்டாம் நிலை வாரிசுகளாக இருக்கிறவங்க வாரிசு சான்றிதழ் வாங்க என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணுங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமணமான ஒரு ஆண் தன்னுடைய பேரில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த ஒரு ஏற்பாட்டையும் செஞ்சு வைக்காமல் எதிர்பாராமல் திடீர்னு இறந்து போயிட்டால் அந்த சொத்துக்களுக்கு அவருடைய தாய், மனைவி, மகன், மகள் இவங்க நாலு பேரும் முதல் நிலை வாரிசாக வருவாங்க. இந்த சொத்தில் இவங்க நாலு பேருக்குமே சம பங்கு கிடைக்கும். ஆனால் அந்த சொத்துக்கு நாங்கள் தான் வாரிசுகள்னு நிரூபிக்க அவங்களுக்கு வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். இந்த வாரிசு சான்றிதழை நீங்கள் இசேவை மையத்திலேயே வாங்கிடலாம். ஆனால் இதை வாங்கணும்னா இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் இருந்தால் தான் வாங்க முடியும். ஒருவேளை இறந்து போனவருக்கு ரெண்டு திருமணம் ஆகியிருந்தால் ரெண்டாவது மனைவியோட பிள்ளைங்களும் முதல் நிலை வாரிசாக வருவாங்க. இந்த ரெண்டாவது திருமணம் சட்டப்படி நடந்திருந்தால் ரெண்டாவது மனைவியும் கூட முதல் நிலை வாரிசாக வருவாங்க. சட்டப்படியாத ரெண்டாவது திருமணம்னா என்ன? ஒரு ஆண் முதல் மனைவி இறந்த பிறகு ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாலோ அல்லது முதல் மனைவியை சட்டப்படி விவாகரத்து செஞ்ச பிறகு ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாலோ அந்த ரெண்டாவது திருமணம் சட்டப்படியான திருமணம்னு நீதிமன்றம் ஏற்றுக்கிடுது. முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமலே அல்லது முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஆண் ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டா அந்த திருமணம் சட்டப்படியான திருமணம் கிடையாது. இப்படி சட்டவிரோதமாக ரெண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்ட ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு சட்டப்படியான வாரிசாக வர முடியாது. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகள் அனைவருமே முதல் நிலை வாரிசுகள் தான். இந்த குழந்தைகளுக்கு வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக தந்தை பேரோட இவங்க பேரும் உள்ள ரேஷன் கார்டு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டையில் தந்தையுடைய பேர் இருக்கணும். முக்கியமாக அந்த சான்றிதழ்களில் தந்தையுடைய பேர் பிழை இல்லாமல் இருக்கணும். இது போக தந்தையோட இறப்பு சான்றிதழும் வேணும். சரி, இப்போ ரெண்டாம் நிலை வாரிசுகள்னால் யார்? அவங்க வாரிசு சான்றிதழ் வாங்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு பார்ப்போம். திருமணமான ஒரு ஆண் தன்னுடைய பேரில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த ஒரு ஏற்பாட்டையும் செஞ்சு வைக்காமல் எதிர்பாராமல் திடீர்னு இறந்து போயிட்டால் அந்த சொத்துக்களுக்கு அவருடைய தாய், மனைவி, மகன், மகள் இவங்க நாலு பேரும் முதல் நிலை வாரிசாக வருவாங்கன்னு நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த நாலு பேரில் மகனோ அல்லது மகளோ ஏற்கனவே இறந்து போயிருந்தா
அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டாம் நிலை வாரிசாக வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த சொத்தில் சம பங்கு கிடைக்காது. இறந்து போன தாத்தா அல்லது இறந்து போன பாட்டி சொத்தில் இருந்து தன்னுடைய தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ வர்ற பங்கை இவங்க சமமாக பிரித்து வச்சுக்கணும். அவ்வளவுதான். இரண்டாம் நிலை வாரிசுகள் அதுக்குரிய சான்றிதழை வாங்கணும்னா ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் விண்ணப்பிக்கணும். இதை நேரடியாக நீங்கள் இசேவை மையத்திலிருந்து வாங்க முடியாது. இதை வாங்கிறதுக்கு இறந்து போன தாத்தா அல்லது இறந்து போன பாட்டியின் இறப்பு சான்றிதழ் மற்றும் அவங்களுடைய வாரிசு சான்றிதழ், இறந்து போன தாய் அல்லது இறந்து போன தந்தையின் இறப்பு சான்றிதழ், இந்த மூணு சான்றிதழும் கண்டிப்பாக வேணும். இது போக ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் வேணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள், அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.